வேதாகம பாடங்கள் தொகுதி 4 கர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் பக்கம் 837 முதல் 842 வரை தேவனுடைய ராஜ்யத்தின் அருகாமை என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கலை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் லூக்கா 17 அதிகாரம் 21 வசனம் அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 24 அதிகாரம் 32 முதல் 35 வசனங்கள் வெளியேறமாக நிறைவேறவில்லை என்று கூறி இந்த பகுதியை அவிசுவாசிகள் தடுத்து வைத்தனர். ஆகவே இதனால் நமது கர்த்தர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று நிரூபிக்க பார்த்திருக்கிறார். கிபி 70 ஆண்டின் இஸ்ரேலின் தேசிய அரசியலின் வீழ்ச்சியோடு தொடர்புடைய உபத்திரவங்களுடன் இந்த தீர்க்க தரிசனத்தை இவர்கள் முழுவதுமாய் ஒப்பிட்டு அந்த சந்ததியார் மற்றும் அநேகர் இதைகள் எல்லாம் சம்பவித்து நிறைவேறுவதை காணாமல் மறித்துவிட்டனர் என்று அவமரியாதையாக குறிப்பிடுகின்றனர். நமது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. ஏனெனில் கிபி 70 இஸ்ரேலின் மீதான உபத்திரவத்தின் உச்சநிலையினுடைய ஒரு பகுதியே இது குறிப்பிடுகிறது என்பதே இதற்குரிய நமது பதில். ஆனால் இந்த ஆட்சி விலையை எதிர்கொள்வதற்காக சில குறிப்பிட்ட கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் இந்த சந்ததி என்ற வார்த்தை உண்மையில் இந்த இனம் யூதர்கள் என்பதையே குறிக்கின்றது என்றும் இவர்கள் இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி தீரும் மட்டும் ஒழிந்து போவதில்லை என்றும் கூறி வழிநடத்தி சென்றனர். ஆனால் இந்த விளக்கத்தை பல்வேறு காரணங்களினால் நாம் மறுக்க வேண்டியதாக இருக்கிறது. 1. சந்ததி அல்லது இனம் என்ற வார்த்தைகள் பொதுவான ஒரே அடிப்படை அல்லது ஆரம்ப இடத்திலிருந்து வருவதாக இருப்பினும் அவைகள் ஒரே மாதிரியானவைகள் அல்ல. வேதாகம உபயோகத்தில் அந்த இரு வார்த்தைகளுமே முற்றிலும் வேறுபட்டவை இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் சந்ததி என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படும் போது அது இனம் அல்லது வருங்கால தலைமுறை என்ற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எப்போதுமே கிரேக்க பதம் ஜெனேமா மத்தேயு 3 அதிகாரம் 7 வசனம் 12 அதிகாரம் 34 வசனம் 23 அதிகாரம் 33 வசனம் லூக்கா 3 அதிகாரம் 7 வசனத்தின்படி அல்லது ஜெனோஸ் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தில் வசனம் என்பதிலிருந்து வந்தது என்பதை கவனிக்க வேண்டும். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தில் 3 வேறுபட்ட பதிவுகளிலும் நமது கர்த்தர் முற்றிலும் மாறுபட்ட வார்த்தையான கிரேக்க வார்த்தையான ஜென்யா என்ற பதத்தை பயன்படுத்தி சிறப்பை ஊட்டியிருக்கிறார். இது இனம் என்று அர்த்தம் கொடுக்காமல் நமது ஆங்கிலம் குறிப்பிடும் வழியாக அதே சந்ததி என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறது. இந்த கிரேக்க வார்த்தையான ஜெனியா என்பது இனம் என்ற அர்த்தத்தை குறிப்பிட பயன்படுத்தப்படவில்லை என்பது இதனுடைய பிற உபயோகங்களில் நிரூபணம் ஆகிறது. ஆனால் ஒரே காலகட்டத்தில் வாழும் ஜனங்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. இதற்கு ஆதாரமாக நாம் காண்பது மத்தேயு 1 அதிகாரம் 17 வசனம் 15 அதிகாரம் 16 வசனம் 12 அதிகாரம் 41 வசனம் 23 அதிகாரம் 36 வசனம் லூக்கா 15 அதிகாரம் 50-51 வசனங்கள் 16 அதிகாரம் 8 வசனம் அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 36 வசனம் கொலோசேயர் 1 அதிகாரம் 26 வசனம் மற்றும் எபிரேயர் 3 அதிகாரம் 10 வசனம். 2. நமது கர்த்தர் யூத இனத்தை குறிப்பிட்டிருக்க மாட்டார், மேலும் இனம் என்று குறிப்பிடும் ஒரு கிரேக்க பதத்தை உபயோகப்படுத்தி இருப்பார் என்பதும் சரியாக இருக்க முடியாது. ஏனெனில் யூத இனம் என்பது அப்போஸ்தலரது கேள்வியோ அல்லது அதற்குரிய நமது கர்த்தரின் பதிலோ அல்ல. இந்த தீர்க்க தரிசனத்தில் இஸ்ரேலை குறிப்பிடப்படவோ அல்லது சொல்லப்படவோ இல்லை. இவர்களெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது. இது எந்த இனத்தை எப்படிப்பட்ட இனத்தை குறிக்கிறது என்ற விஷயமானது கேள்விக்குறியாகவே விடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் குறிப்பிட்ட எந்த இனமும் இதில் சுட்டிக்காட்டப்படவில்லை. ஆகவே ஒருவேளை யூத இனம் என்று குறிப்பிடுவதாக கருதப்படும் இது மனுகுலத்தையே சந்ததி என்ற வார்த்தையால் குறிப்பிட்டு சொல்லப்பட்டதாக இருக்கும் என்பதே சரியாக இருக்கக்கூடும். ஆனால் இங்கு ஜெனியா என்று குறிப்பிடப்பட்ட மற்ற இடங்களில் இருப்பதைப் போலவே சந்ததி என்று பொருள்படுவதாகவும் நமது கர்த்தருடைய வார்த்தை
சுவிசேஷ யுகம் முழுவதையும் வியாதிக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டால் இந்த சந்ததி சூரியன் சந்திரன் அந்தகாரப்படுதல் நட்சத்திரங்கள் உதிர்தல் போன்ற நமது கர்த்தரால் விவரிக்கப்பட்டு அப்போஸ்தலரால் கேட்கப்பட்ட அடையாளங்களை சாட்சி கூறும்படியான இதைகள் எல்லாம் சம்பதிக்கும் முன்னே ஒழிந்து போகாது என்ற வாக்கை புரிந்து கொள்வதில் நமக்கு கஷ்டம் ஏதும் இருக்காது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் குறிப்பிடப்பட்ட அடையாளங்கள் யுகத்தின் முடிவு சமயத்தில் ஒரு சந்ததியின் சகாப்தத்திற்குள் நடந்துவிடும் என்பதாகும். அத்திகாரம் துளிர்விடுவது என்பது ஒரு சாதாரண குறிப்பாக இருக்கலாம், ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு அத்திமரத்தின் மீதான நமது கர்த்தரின் சாபத்தை குறித்த விசித்திரமான சூழ்நிலையின் விளக்கமானது அந்த மரத்தின் பழம் காணப்படாததால் நேரடியாக பட்டு போவதை மத்தேயு 21:19-20 குறிப்பிடும் போது இந்த தீர்க்க தரிசனம் யூத தேசத்தை குறிப்பதாகவே நம்மை நம்ப செய்யும் விதத்தில் கவனத்தை கவர்கிறது. அப்படியானால் அடையாளமான வகையில் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர் பாலஸ்தீனத்திற்கு திரும்பி வருவதற்காக மட்டுமே அன்றி யாவரும் அறிந்த வண்ணமாய் சீயோன் இயக்கம் ஆண்டுக்கு ஆண்டு உலகின் எல்லா பகுதிகளிலிருந்தும் வரும் பிரதிநிதிகளின் கூட்டத்தை கூட்டி பாலஸ்தீனத்தில் யூத அரசாங்கம் மறுகட்டமைப்பு செய்வதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான காரியங்களை செய்து வருகிறது. இந்த துளிர்கள் வளர்ந்து விருத்தி அடையலாம். ஆனால் 1914 அக்டோபருக்கு முன் புரஜாதியாரின் காலத்தின் பூரண முடிவுக்கு முன் நல்ல கனியை கொடுக்காது. 1914 பிறகு நவம்பர் 2, 1917 ஏற்பட்ட பால்ஃபோர் பிரகடனம்தான் யூத நாடு உருவாக முதல் படி. ஒரு சந்ததி என்பது ஒரு நூற்றாண்டுக்கு சமமாக நடைமுறையில் தற்கால அளவுக்கு சமமாக அல்லது 120 ஆண்டுகளுக்கு சமமாக மோசேயின் காலகட்டத்தில் மற்றும் வேதாகம அளவுப்படி எண்ணப்படலாம். ஆதியாகமம் 6:3 முதலாவது அடையாளத்தில் தேதிப்படி 1780 இருந்த ஒரு 100 வருடத்தை கணக்கிட்டு அந்த அளவு 1880 அடையக்கூடும். மேலும் நமக்கு தெரிந்தபடி ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்ட காரியமும் அந்த நாளில் நிறைவேறி தீர ஆரம்பித்திருந்தன. அறுவடை அல்லது கூட்டி சேர்க்கும் காலம் அக்டோபர் 1874. ராஜ்யத்தின் ஒருங்கிணைப்பு மற்றும் ராஜாவாக நமது கர்த்தர் தமது மகா வல்லமையான அதிகாரத்தை எடுத்துக் கொள்வது ஏப்ரல் 1878. மேலும் உபத்திரவத்தின் காலம் அல்லது கோவாக்கினையின் நாள் தொடங்கியது அக்டோபர் 1874. காலம் சமீபமாயிருக்கிறது என்ற தொகுதியில் 1916 ஆசிரியர் தனது முகவுரையில் உலக ராஜ்யங்கள் படிப்படியாக நீக்கப்படுவதை குறித்து எழுதுகிறார். மேலும் அது 1915 முடிவு பெற்று அத்திமரம் துளிர்விடுதல் ஆரம்பமாகும். இதற்கு முரண்பாடு இல்லாதவர்கள் கூறுவது என்னவெனில், சூரிய சந்திரன் அந்தகாரப்படும் முதல் அடையாளத்திலிருந்து கணக்கிடுவது போல நட்சத்திரங்கள் உதிரும் கடைசி அடையாளத்திலிருந்து இந்த நூற்றாண்டு அல்லது சந்ததி சரியாக கணக்கிடப்படக்கூடும். மேலும் 1833 ஒரு நூற்றாண்டின் ஆரம்பம் பயன்படுவதற்கு இன்னும் தூரத்தில் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்கள் விழுந்த அடையாளத்தை கண்டவர்கள் பலர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்கால சந்ததியின் வெளிச்சத்தில் நம்முடன் நடந்து கொண்டிருப்பவர்கள் ஏற்கனவே இங்கு இருப்பவர்களை இனியும் வரட்டும் என்று எதிர்நோக்குவதில்லை. ஆனால் ஏற்கனவே முன்னேறி கொண்டிருக்கும் காரியங்களின் பூரண நிறைவுக்காக காத்திருக்கின்றனர். அல்லது ஆண்டவர் சொல்லியிருக்கின்றபடியினால் இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது மேலும் அத்தோடு மனுஷகுமாரின் அடையாளம் வானத்தில் தோன்றுவது புலிவிடும் அத்திவரம் மற்றும் தெரிந்தெடுக்கப்பட்டவரை கூட்டி சேர்த்தல் ஆகிய யாவும் அடையாளங்களாக கணக்கிடப்படுவதால் 1878 முதல் 1914 வரையிலான 36.5 வருடங்கள் இன்று ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்நாள் சந்ததி என்று கணக்கிடுவது முரண்பாடாக இருக்க முடியாது. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். மத்தேயு 24:36. சினையாட்டிக் மூலப்பிரதி மார்க் 13:32-33 ஒப்பிட்டு பார்க்கவும். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த வார்த்தைகள் விவரிப்பதை விட அதிகமான பொருளை உணர்த்துவதாக தெரிகிறது. இது ஒரு பூட்டை போட்டு வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் யாவையும் உபயோகமற்றவைகளாக மாற்றிவிட்டதாக இவர்கள் இதை குறித்து எண்ணுகின்றனர்.
எந்த மனுஷனுமே எங்குமே அறிய மாட்டார்கள் என்று நமது கர்த்தர் சொல்லிவிட்டதை போல் நினைக்கின்றனர். ஆனால் எந்த மனுஷனும் இப்பொழுது அறியான் என்று மட்டுமே கூறியிருக்கிறார். அதுவும் காலங்களையும் வேலைகளையும் வெளிப்படுத்துவதற்கு யாருக்கு ஏற்ற காலமாய் இல்லாது இருந்ததோ அவர்களிடம் கூறினார். அவர்கள் அவரை பற்றி அறிந்திருந்தார்கள். நிறைவேறு தீரும் அளவிற்கு மிகவும் அருகாமைக்கு முன்னேறிவிட்ட விஷயங்களை பரலோகத்தில் உள்ள தூதர்கள் மற்றும் குமாரன் ஆகியோர் முழுமையாகவும் தெளிவாகவும் தற்போது அறிந்திருப்பார்களா என்று யாரால் சந்தேகிக்க முடியும்? மேலும் ஒருவேளை இந்த வார்த்தையின்படியே அறியப்படுவது தற்போது தடுக்கப்படாமல் இருக்குமே ஆகில் நமக்கு போதனையாக முன்பு எழுதப்பட்ட எல்லா சத்தியத்தையும் புரிந்து கொள்ள தேடுவதிலிருந்து தேவனுடைய பரிசுத்தவான்கள் தற்போது இந்த வார்த்தைகளினால் தடை செய்யப்படவில்லை. உண்மையில் அப்பொழுது இருந்த தன்னுடைய ஜனங்களோ அல்லது முத்திரையை உடைக்கும் காலம் வரையிலோ இந்த அந்த தேதியை அறிந்து கொள்வது என்பது பிதாவின் சித்தமாக இருக்கவில்லை. ஏனென்றால் நமது கர்த்தர் அந்த சம்பவங்களின் மார்க்கத்தை விவரித்து அவர்கள் விழித்திருந்து ஜபம் செய்து இவ்வண்ணமாக உத்தமமாக தொடர்ந்து இருந்தால் அவர்கள் ஏற்ற வேளையில் இருளில் விடப்படாமல் காணவும் உணரவும் செய்வார்கள் என்று அவர்களுக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். தேவன் தனது தீர்க்கதரிசி தானியேல் மூலமாய் இந்த வேளையில் தீர்க்க தரிசனத்தையும் தரிசனங்களையும் ஞானவான்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். மேலும் துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தானியேல் 12:9-10 வசனங்கள். இத்தோடு கூட அப்போஸ்தலர் பவுல் தனது சாட்சியையும் சேர்க்கிறார். சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லது முழு உலகத்தின் மேலும் இவ்வண்ணமாக வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் இனி சம்மதிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஜபம் பண்ணி விழித்திருங்கள். லூக்கா 21:36 வசனம். இதனைத் தொடர்ந்து வரும் நோவாவின் காலத்தைப் போல அவர்கள் உணராக இருந்தார்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 842 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.